தமிழகத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற்று முடிந்த நிலையில் பெருந்தொற்று காலத்தில் நடந்து முடிந்துள்ள இந்த தேர்தலில் பதிவான வாக்குகள் இன்று எண்ணப்படுகின்றன. இந்த நிலையில் தேர்தல் ஆணையம் செய்துள்ள வாக்கு எண்ணிக்கைக்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தற்போது பார்க்கலாம். தமிழகத்தில் கடந்த ஏப்ரல் 6ஆம் தேதி 234 தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு நடைபெற்றது. பதிவான வாக்குகள் 75 மையங்களில் வைக்கப்பட்டு இன்று வாக்கு எண்ணப்படுகின்றன. கன்னியாகுமரி நாடாளுமன்ற இடைத்தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கையும் இன்று நடைபெறுகிறது. வாக்கு எண்ணுவதற்கு பெருந்தொற்று காலத்தை ஒட்டி புதிய கட்டுப்பாடுகள் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளன. புதிய சட்டமன்றத்தை தமிழக மக்கள் தேர்வு செய்ய உள்ள நிலையில் தேர்தல் முன்னேற்பாடுகள் மற்றும் உள்ள நடவடிக்கைகள், வாக்கு எண்ணிக்கை நடைமுறைகள் குறித்து பார்க்கலாம். தமிழகத்தில் மொத்தம் உள்ள 6,28,69,955 வாக்காளர்களில் இதில் ஆண்கள் 3,92,03,651 பேரும், பெண்கள் 3,19,39,112 பேரும், மூன்றாம் பாலினத்தவர்கள் 7,192 பேரும் வாக்களிக்க தகுதி பெற்றிருந்தனர். ஆனால் தமிழ்நாட்டில் 71.78% விழுக்காடு வாக்குகள் மட்டுமே பதிவானது. வாக்குப்பதிவுக்காக ஒட்டுமொத்தமாக 155,102 மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள், இவற்றுடன் 114,205 கட்டுப்பாட்டு இயந்திரங்களும், யாருக்கு வாக்களித்தோம் என்பதை அறிந்து கொள்ளும் வகையில் 120,807 விவிபேட் இயந்திரங்களும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. 234 சட்டமன்ற தொகுதிகளில் மொத்த வேட்பாளர்களாக 3,998 பேர் களத்தில் உள்ளனர். தமிழகம் முழுவதும் 75 வாக்கு எண்ணும் மையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. கன்னியாகுமரி நாடாளுமன்ற தேர்தலுக்கான தனியாக ஒரு வாக்கு எண்ணும் மையமும் அமைக்கப்பட்டுள்ளது. தேர்தல் பணியில் 4.39 லட்சம் பணியாளர்கள் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். வாக்குச்சாவடிகளின் எண்ணிக்கை 88,937 உயர்த்தப்பட்டுள்ளது. இவை தவிர வாக்கு எண்ணும் மையத்திற்கென பிரத்யேக கட்டுப்பாடுகளும் விதிக்கப்பட்டுள்ளன. அவை என்னவென்று பார்க்கலாம். வாக்கு எண்ணும் மையத்திற்கு வரும் முகவர்கள், பணியாளர்கள் பெருந்தொற்று நெகட்டிவ் சான்றிதழ் வைத்திருக்க வேண்டும் அல்லது 2 டோஸ் தடுப்பூசி போட்டிருக்க வேண்டும். பெருந்தொற்று நெகட்டிவ் சான்றிதழ் கண்டிப்பாக தேவை. 98.6 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பநிலை இருந்தால் உள்ளே சென்று பணியாற்ற அனுமதி இல்லை. அப்படி இருந்தாலும் வெப்பநிலை அதிகமாக இருந்தால் உள்ளே அனுமதிக்கப்பட மாட்டார்கள். ஒரு தொகுதியில் அதிகபட்சம் 4 மேஜைகள் போடப்பட்டு தபால் ஓட்டுகள் எண்ணப்படும். ஆனால் தேர்தல் நடத்தும் அலுவலரின் முடிவே இறுதியானது. தபால் ஓட்டை பொறுத்தவரை ஒரு மேஜையில் 500 ஓட்டுகள் எண்ணப்படுகிறது. தேர்தல் பணியின் போது இறக்கும் பணியாளர்களின் குடும்பத்திற்கு 15 லட்சமும், தேர்தல் பணியில் ஈடுபட்டு பெருந்தொற்றில் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு 30 லட்சம் ரூபாயும் வழங்க உத்தரவிடப்பட்டுள்ளது. ஓட்டு எண்ணும் பணியில் 16,387 பேர் ஈடுபடுத்தப்படுகின்றனர். ஓட்டு எண்ணும் மேஜையில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டுள்ளது. ஒவ்வொரு மேஜையிலும் ஒரு மைக்ரோ பார்வையாளர் ஓட்டு எண்ணிக்கையை கண்காணிப்பார். ஓட்டு எண்ணும் இடத்தில் தேர்தல் நடத்தும் அலுவலரே முடிவு எடுக்கும் அதிகாரம் உள்ளவர். அவரே அனைத்து முடிவுகளையும் எடுப்பார். தேர்தல் கமிஷன் விதிமுறைகளின்படி இந்த அதிகாரிகள் செயல்படுவர். மாநிலம் முழுவதும் 300 உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர்களை தேர்வு செய்து அவர்களுக்கு தேர்தல் கமிஷன் அனுமதி பெற நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இன்று நண்பகல் 12 மணிக்குள் முன்னணி விவரங்களும் மாலைக்குள் வெற்றி நிலவரங்களும் தெரியவரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. புதுச்சேரியில் உள்ள 30 தொகுதிகளுக்கான வாக்கு எண்ணிக்கை இன்று நடைபெற உள்ளது. இந்த நிலையில் வாக்கு எண்ணும் மையத்தில் தேர்தல் ஆணையம் செய்துள்ள ஏற்பாடுகள், எப்போது வாக்கு எண்ணப்படுகிறது, பெருந்தொற்று கால நடவடிக்கைகள், தேர்தல் முடிவுகள் உள்ளிட்ட விவரங்களை தற்போது பார்க்கலாம். புதுச்சேரியில்
மொத்தமுள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளுக்கான வாக்குப்பதிவு கடந்த மாதம் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக நடைபெற்று முடிந்து இன்று வாக்கு எண்ணிக்கை நடைபெறவுள்ளது. இந்நிலையில் பெருந்தொற்று காலம் என்பதால் தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணுவதற்கு போதுமான முன்னேற்பாடுகளை செய்துள்ளது. அந்த வகையில் புதுச்சேரியில் பதிவான வாக்குகள் லாஸ்பேட்டை அரசு மகளிர் தொழில்நுட்ப கல்லூரி, மோதிலால் நேரு அரசு ஆண்கள் தொழில்நுட்ப கல்லூரி மற்றும் தாகூர் கலைக்கல்லூரி ஆகிய 3 மையங்களில் நடைபெறுகிறது. ஒரு மையத்திற்கு 50 அலுவலர்கள் என மொத்தம் 150 அலுவலர்கள் தேர்தல் பணிக்காக நியமிக்கப்பட்டுள்ளனர். மத்திய அரசின் பெருந்தொற்று விதிமுறைகள், இந்திய தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைகள், உயர்நீதிமன்ற உத்தரவு என இவை அனைத்தும் பின்பற்றப்பட உள்ளது. வாக்கு எண்ணிக்கை மையத்தினுள் பெருந்தொற்று இல்லை என உறுதி சான்றுடன் வருவோருக்கு மட்டுமே அனுமதி, அல்லது 2 முறை தடுப்பூசி செலுத்தி இருக்க வேண்டும். கூட்டம் கூடுவதை கண்டிப்பாக தவிர்க்க வேண்டும். தனி மனித இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். அலுவலர்களுக்கு முகக்கவசமும் தேவைப்பட்டால் பிபிஇ கிட் உள்ளிட்டவை வழங்கப்படும். கண்டிப்பாக அடையாள அட்டை அணிந்து கொண்டு வர வேண்டும். 3 வாக்கு எண்ணும் மையத்திற்கும் சுகாதாரத்துறை அதிகாரி ஒருவர் கண்காணிப்பு பணியில் இருப்பார். மொத்தம் தேர்தல் பணிகளில் 750க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் பயன்படுத்தப்படுகின்றனர். புதுச்சேரியில் மட்டும் 115 அதிகாரிகள் இப்பணிகளில் ஈடுபடுகின்றனர். பெருந்தொற்று காலம் என்பதால் ஒரு அறைக்கு 5 டேபிள்கள் மட்டுமே பயன்படுத்தப்படும். கட்சிகளின் முகவர்களுடன் இணைந்து ஒரு டேபிளுக்கு 3 அலுவலர்கள் கண்காணிப்பு பணியில் ஈடுபடுகின்றனர். மொத்தமாக 8 தேர்தல் நடத்தும் அதிகாரிகளும் ஒரு அதிகாரிக்கு கீழ் 25 அலுவலர்களும் தேர்தல் பணிகளில் ஈடுபடுகின்றனர். ஒவ்வொரு தொகுதிக்கும் 4 முதல் 5 சுற்று வரை செல்ல வாய்ப்புள்ளது. முன்னணி நிலவரங்கள் பிற்பகலுக்குள்ளும் வெற்றி நிலவரங்கள் மாலைக்குள்ளும் தெரிய வரும் என்ற போதும் முழுமையான வெற்றி பெற்றவர்களின் விவரங்கள் தெரிய வரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வாக்கு எண்ணிக்கை மையங்களில் 3 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. வாக்கு எண்ணிக்கையின் போது 3000 போலீசார் பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்படுகின்றனர். வெற்றி வேட்பாளர் சான்றிதழ் பெற வரும்போது 2 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவர். தேர்தல் ஆணையத்தின் உத்தரவுப்படி வெற்றி ஊர்வலம் நடத்தக்கூடாது. அதேபோல் வெற்றி பெற்றவுடன் இனிப்பும் வழங்கக்கூடாது போன்ற உத்தரவுகளை பிறப்பித்துள்ளது தேர்தல் ஆணையம். புதுச்சேரியில் அடுத்ததாக ஆட்சி அமைக்கப் போவது யார் என்பதும் மக்களின் தீர்ப்பு என்ன என்பதும் இன்று இரவுக்குள் தெரிந்துவிடும். மக்கள் மனதின் பிரதிபலிப்பு என்ன என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம்.